அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அட்டகாசமான முழு கோதுமையை வைத்து கோதுமை பால் அல்வா செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஒரு 7 மணி நேரம் முழு கோதுமையை ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து 1 டம்ளர் அளவுக்கு வாட்டர் எடுத்து வச்சுக்கினேன். நான் கொஞ்சம் வெது வெதுப்பான எண்ணீர் தான் வச்சுருக்கேன். அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றி நம்ம மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கினேன். நான் 1 கப்பு அளவு பால், இந்த அளவுக்கு எனக்கு பால் வந்துச்சு. சக்கையை தூக்கி போட்டுன்னு இந்த அளவுக்கு வந்துச்சு, எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 அடுப்பை ஆன் பண்ணி மீடியமாக அடுப்பை வச்சுட்டு பசி நெய் விட்டுருக்கேன். இந்த கோதுமை பாலுக்கு வந்து 1 கப்பு பாலுக்கு வந்து இந்த அல்வாவுக்கு வந்து நெய் வந்து 200 கிராம் நெய் தேவைப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு தான் இந்த அல்வா கிண்ட போகிறோம். இப்போ பொன்னிறமாக முந்திரியை எடுத்து வேறு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த கடாயிலேயே நம்ம பால் விட்டு கைவிடாமல் கிண்டணும். இந்த அல்வா வந்து கைவிடாமல் கிண்டுறதுல தான் இந்த அல்வாவோட பக்குவம் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி நெய் விட்டு கிண்டுன்னு. எனது வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போது தான் எனது வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இப்போ 1 கப்பு அளவுக்கு கோதுமை பாலுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் தேவைப்பட்டுச்சு. இப்போ வந்து கேரமல் செய்ய போகிறோம். ஃபுட் கலர்லாம் தேவையில்லை, கேரமல் போதும். இது வந்து பாகு பதம் வேணாம், தண்ணி பதமாக இருந்தால் போதும். இப்போ நெய் விட்டு நல்லா சுருண்டு வருது. ஸோ இந்த பக்குவத்தில் தான் நம்ம கேரமலை சேர்க்க போகிறோம். இந்த சுகர் கேரமலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கைவிடாமல் கிண்டுன்னு. அல்வா பதம் வந்து நம்ம கிண்டுறதில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் அல்வா செய்யும் போது கொஞ்சமாக எடுத்து இதே போல் செஞ்சு பாருங்கள். நமக்கு வீட்லேயே அல்வா செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். நெய் வந்து இடையில விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கைவிடாமல் கிண்டுன்னு சுருண்டு நம்ம ஒட்டாமல் வரும். சூப்பராக ரெடி ஆக போகுதுங்க அல்வா. கடைசியாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரியை நம்ம இதோட சேர்க்க போகிறோம். கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. நல்லா சுருண்டு வந்துருச்சு. முந்திரியும் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுன்னு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அட்டகாசமாக கோதுமை பால் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அல்வாவை அதில் எடுத்து நம்ம அது ஃபுல்லாக நல்லா அந்த அல்வாவை எடுத்து டெக்கரேஷனுக்காக அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் முந்திரி அதையும் போட்டு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது அட்டகாசமாக இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.